வணக்கம் இது நேர செய்திகள் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் பல பிரதேசங்களில் கடும் மழை சில பிரதேசங்களில் தொடரும் வறட்சி கோழி இறைச்சியின் விலை குறைப்பு முட்டை விலையும் குறையும் அறிகுறி அரிசி இறக்குமதிக்கு தேவை ஏற்படாதென்கிறார் அமைச்சர் மஹிந்த நேபாளத்திலிருந்து இலங்கை வரை சைக்கிள் சவாரி சிங்கப்பூர் ஜனாதிபதி பதவி இலங்கை வம்சாவளிக்கு இனி விரிவான செய்திகள் நாட்டில் வறட்சியான வானிலை நிலவிய போதிலும் அரிசி இறக்குமதிக்கு தேவை ஏற்படாதன விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் நாட்டின் தென்மேற்கு பருவப்பேர்ச்சி வலுவடைந்துள்ளது இதனால் மேல் மற்றும் சப்ருகமோ மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகரித்த மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் துணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலத்தில் கொழும்பு மாவட்டத்தின் லபுகம பிரதேசத்தில் அதிக மலை வீழ்ச்சி கிடைக்கப்பெற்றுள்ளது நூற்றி ஆறு தசம் மூன்று மில்லி மீட்டராக மலை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது நாட்டில் தென்மேற்கு பருவப்பேற்ற வானிலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனினும் மேல் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் எழுபத்தை முதல் நூறு மில்லிமீட்டருக்கு மீட்டருக்கும் அதிகரித்த மழை வீழ்ச்சி பதிவாகலாம் ஊவா கிழக்கு மாகாணங்கள் மற்றும் முல்லைத்தீவு வவுனியா மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் சிறிதளவு மழைக்கு வாய்ப்புள்ளது மழை பெய்வதால் தென் மாகாணத்தில் உள்ள விவசாயிகள் தமது விளைச்சல்களை அறுவடை செய்யும் பணிகளை ஒத்திவைக்க வேண்டும் எதிர்வரும் சில தினங்களில் மழையுடனான வானிலை குறைவடையலாம் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் தொடர்ந்து முஸ்னமான வானிலையே நிலவுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளில் உள்ள நீர்மின் உற்பத்தி நிலையங்களை அண்மைத்ததாக இருக்கும் நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் அதிகரிக்க ஆரம்பித்துள்ளது ஜலாசோட்ட செயற்கைத்து ஜனமான கிளமெனவா நாட்டின் நான்கு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் அமலில் உள்ளது காலி களத்துறை கேகாலி மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களில் மண்சரிவு அபாயம் நிலவுகின்றது எவ்வாறெனினும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் தொடர்ந்தும் வறட்சியான வானிலை நிலவுகின்றது இதனால் பத்தொன்பது மாவட்டங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்து எழுபத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அனுராதபுரம் மாவட்டத்தில் நிலவும் வறட்சியால் வயல் நிலங்கள் சேதமடைந்துள்ளன கடும் வறட்சி காரணமாக இதுவரை அறுபதாயிரம் ஏக்கர் நெற்செய்கை பாதிப்பை எதிர்கொண்டுள்ளது நாற்பத்தையாயிரம் விவசாயிகள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது

கோழி இறைச்சி ஒரு கிலோவை ஆயிரத்து இருநூற்றி ஐம்பது ரூபாவிற்கு இன்று முதல் விற்பனை செய்ய கோழி இறைச்சி உற்பத்தியாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது இதற்கான கிணக்கப்பாடு கட்டப்பட்டுள்ளதாக கோழி இறைச்சி உற்பத்தியாளர்கள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது ஒரு கிலோ கோழி இறைச்சியின் விலையை நூறு ரூபாவிற்கும் அதிகமாக குறைப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் கோழி இறைச்சி மற்றும் முட்டையின் விலையை குறைப்பது தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று அமைச்சர் மஹிந்த அமரவீர தலைமையில் இடம்பெற்றது உள்நாட்டு கோழி இறைச்சி உற்பத்தியாளர்கள் உட்பட பாரிய அளவில் முட்டை உற்பத்தியில் ஈடுபடும் தொழில்துறையாளர்களும் இதில் கலந்து கொண்டனர் இந்நிலையில் இந்தியாவிலிருந்து மேலும் தொன்னூற்றி ஒரு மில்லியன் முட்டைகளை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார் கோழி இறைச்சியின் விலையை குறைக்காவிட்டால் நுகர்வோரை பாதுகாக்கும் வகையில் அதனையும் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கத்திற்கு நேரிடும் என அமைச்சர் இங்கு சுட்டிக்காட்டினார் உங்களை நடத்திற்குள்ளாக்கி விலையை குறைக்க தேவையில்லை எனினும் கோழி இறைச்சியை இறக்குமதி செய்வதற்கான பணிப்புரையை விடுப்பதற்கு சந்தர்ப்பம் ஏற்படுமாயின் அதனால் நீங்கள் பாதிக்கப்படலாம் வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்கள் கடந்த எட்டு மாதங்களில் மூன்று தசம் ஆறு பில்லியன் அமெரிக்க டாலரை நாட்டுக்கு அனுப்பியுள்ளதாக அமைச்சர் பனுச நாணேகார தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் தலையீட்டில் ஜப்பான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கு வேலைவாய்ப்புக்கென செல்லவிருக்கும் மற்றுமொரு குழுவொன்றுக்கு விமான டிக்கெட்டுகளை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் இணையதளத்தினூடாக பதிவு செய்யப்பட்டு குறித்த நிறுவனத்தினூடாகவே பயிற்சிகளை பெற்று ஜப்பான் மற்றும் இஸ்ரேல் நாடுகளின் பிரதிநிதிகள் ஒன்லைன் ஊடாக நடத்திய நேர்காணலுக்கு முகம் பின்னர் இந்த குழு தெரிவு செய்யப்பட்டுள்ளது பராமரிப்பு சேவை மற்றும் கட்டிட நிர்மாண துறையில் மூன்று வருட ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றுவதற்காக இவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல உள்ளனர் இவ்வரிடத்தில் சுமார் மூன்று லட்சத்திற்கும் அதிகமானோர் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கென சென்றுள்ளதாக கடந்த வருடத்தின் இறுதி மாதங்களில் மூன்று லட்சத்திற்கும் அதிகமானோர் வேலைவாய்ப்பிற்கென வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டனர் இவ்வருடத்தில் அதனை விடவும் அதிகளவானோரை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதே எமது இலக்காக இலங்கைக்கு வங்கிகளூடாக பணம் அனுப்ப வேண்டாம் என வெளிநாடுகளில் இருக்கும் பலர் கூறினர் அவ்வாறு வங்கிகளுக்கு அனுப்பினால் பணத்தை கொள்ளையிடுவார்கள் என தவறான கருத்துக்களை பரப்பினர் இதனை நம்பும் வகையிலும் வெளிநாடுகளில் இருக்கும் இளைஞர்கள் சிலர் செயற்பட்டனர் எனினும் கூடாக தவறான நிலைப்பாட்டை இல்லாமல் செய்தோம் மக்கள் மீண்டும் வங்கிகள் ஊடாக பணம் அனுப்புகின்றனர் இவ்வரிடத்தில் மாத்திரம் வெளிநாடுகளில் வேலை செய்யும் இலங்கையர்கள் ஊடாக நாட்டுக்கு மூன்று தசம் ஆறு பில்லியன் டாலர் கிடைக்கப்பெற்றுள்ளது தேசிய மற்றும் சர்வதேச ரீதியிலான கடன் மறுசீரமைப்புகளை மேற்கொண்டதன் பின்னர் வங்குரோத் என்ற இருந்து நாம் மீள முடியும் அவ்வாறு இடம்பெற்றால் மாத்திரமே மீண்டும் நாட்டுக்கு முதலீடுகள் கிடைக்கப்பெறும் உள்நாட்டு கடன் மறுசீரமைக்கப்பட வேண்டியது கட்டாயமாகும் அதனை செய்ய வேண்டாமெனவும் சிலர் வீதிக்கு இறங்குகின்றனர் நல்ல நிலைக்கு வந்தால் சிலருக்கு தமது அரசியல் செயல் முன்னெடுக்க முடியாத நிலை ஏற்படும் ஏக விபக்ஷை வித்தியா அன்பகை இலங்கை வேகமான பொருளாதார அபிவிருத்தியை நோக்கி பயணிப்பதாக ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள சர்வதேச பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடலின் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் சர்வதேச ரீதியாக இலங்கைக்கு கிடைக்கப்பெறும் ஒத்துழைப்புகளின் மூலம் இலங்கை பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடையாதென அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் மாலித்தீவு நிதி அதிகார சபையின் பிரதானி அலி ஹசீமை ராஜாங்க அமைச்சர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இலங்கையின் தற்போதைய நிலைமை தொடர்பில் இதன் போது தெளிவுபடுத்தப்பட்டது நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தனவும் சந்திப்பில் பங்கேற்றிருந்தார் நேபாளத்தின் லும்பினி நகரிலிருந்து கொழும்பு வரை சைக்கிள் சவாரி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட இது தொடர்பான முதற்கட்ட கலந்துரையாடல் பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் அலறி மாளிகையில் இடம்பெற்றது கௌதம புத்தர் பிறந்த லும்பினி நகரிலிருந்து இந்த சைக்கிள் சவாரி ஆரம்பிக்கப்பட இலங்கை இந்தியா மற்றும் நேபாள நாடுகளின் முப்படையினர் இளைஞர் யுவதிகளின் பங்கேற்பில் சைக்கிள் சவாரி இடம்பெறவுள்ளது லும்பினி நகரிலிருந்து இந்தியாவின் எல்லைப் பகுதிக்குள் நுழைந்து புத்தகயா நானந்தா ஹுசினாரா சாவாஸ்திரி உள்ளிட்ட பிரதேசங்களூடாக சைக்கிள் சவாரி தென்னிந்தியாவின் ராமேஸ்வரம் வரை முன்னெடுக்கப்படவுள்ளது காங்கேசன் துறையை வந்தடையும் சைக்கிள் சவாரி அனுராதபுரம் தம்புள்ளை மாத்தளை மையங்கனை பதுளை எல்ல கதிர்காமம் மாத்தரை ஊடாக கொழும்பை வந்தடையும் குறித்த மூன்று நாடுகளினதும் கலைஞர்களின் கலாசார நிகழ்வுகளும் இதற்கு இணைவாக கொழும்பில் இடம்பெறவுள்ளன கலந்துரையாடலில் அமைச்சர்கள் பலரும் பங்கேற்றனர் இதேவேளை ஜப்பான் மற்றும் இலங்கைக்கு இடையிலான உறவுகளை பலப்படுத்துவது தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று பிரதமர் தலைமையில் இடம்பெற்றது ஜப்பான் பாராளுமன்ற பிரதிநிதிகள் சிலர் இதில் பங்கேற்றனர் இலங்கையின் நட்பு நாடான ஜப்பான் நாட்டின் அபிவிருத்திக்கு பாரிய பங்களிப்பை செலுத்தி வருவதுடன் தொடர்ந்து ஒத்துழைப்புகளை வழங்க எதிர்பார்த்துள்ளதாக ஜப்பான் பிரதிநிதிகள் குறிப்பிட்டுள்ளனர் யாழ் கைத்தொழில் உற்பத்தி கண்காட்சியின் இரண்டாம் நாள் இன்றாகும் யாழின் இந்திய கலாசார மத்திய வளாகத்தில் கண்காட்சி இடம்பெறுகின்றது ஏற்றுமதி சார்ந்த உற்பத்தி பொருளாதாரத்தை நோக்கி நாட்டை கொண்டு செல்லும் நோக்கில் கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கைத்தொழில் அமைச்சு மற்றும் இலங்கை கைத்தொழில் அபிவிருத்தி சபை என்பன இணைந்து இதனை ஏற்பாடு செய்துள்ளது இதன் ஆரம்ப நிகழ்வில் கைத்தொழில் மற்றும் பெருந்தோட்டத்துறை அமைச்சர் ரமேஷ் பத்திரன கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சி ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலக அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கண்காட்சியில் நாடு முழுவதிலும் உள்ள கைத்தொழில் நிறுவனங்களின் உற்பத்திகளை பார்வையிடுவதற்கு மக்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது இன்று காலை பத்து மணிக்கு ஆரம்பமான கண்காட்சி மாலை வரை இடம்பெறவுள்ளது நாளைய தினம் கண்காட்சியின் இறுதி நாளாகும் ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் எழுபத்தி இரண்டாவது ஆண்டு நிறைவு நிகழ்வு தளபத்து தலவத்துக்கொடையில் நாளை இடம்பெறவுள்ளது கட்சியின் எழுபத்தி இரண்டாவது ஆண்டு நிறைவு நிகழ்வுகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முன்னெடுக்கும் விதம் தொடர்பில் கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆராய்ந்துள்ளார் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் ஜெயசேகர தேசிய அமைப்பாளர் துமிந்த திசாநாயக்க உள்ளிட்டோர் நிகழ்வு இடம்பெறும் பகுதிக்கு சென்றிருந்தனர் இதன்போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர்கள் பதிலளித்தனர் என்னுடைய ஆட்சி காலத்தில் போதைப் வர்த்தகர்களை கைது செய்வதற்காக கைச்சாத்திட்டேன் எனினும் அதனை செய்வதற்கு எனக்கு இடமளிக்கவில்லை நான் அதில் கையொப்பமிட்டு சிறைச்சாலை திணைக்களத்திற்கும் அனுப்பியிருந்தேன் எனினும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களின் தலைவர் ஒருவர் எனக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்தார் அந்த வழக்கு விசாரணைகள் இன்றும் இடம்பெறுகின்றன நாம் இன்றும் அதற்கு தயாராக உள்ளோம் நாட்டை வழங்கினால் அதனை பொறுப்பேற்போம் மொட்டு கட்சிகள் எடுப்பதற்கென எதுவும் இல்லை நல்லாட்சிகிழமைக்கு ஏற்பட்ட அனுபவத்துடன் அதனை விடவும் சிறந்த அரசாங்கத்தை கட்டியெழுப்புவோம் என்னுடைய ஆட்சி காலத்தில் நாட்டை வழிநடத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிடமே நாட்டை கையளிக்க வேண்டுமென லக்வனிதா முன்னணியின் தலைவி சாந்தினி கோன் தெரிவித்துள்ளார் இதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்

விவசாய ஏற்றுமதி வருமானம் பாரிய அளவில் அதிகரித்துள்ளதாக ஏற்றுமதி விவசாய துணிக்களம் தெரிவித்துள்ளது இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் விவசாய ஏற்றுமதிகள் ஊடாக எண்பத்தி ஆறாயிரம் மில்லியன் ரூபா வருமானமாக ஈட்டப்பட்டுள்ளது கருவா மிளகு மற்றும் கராம்பு ஆகியவற்றின் ஏற்றுமதி ஊடாகவே அதிக வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக ஏற்றுமதி விவசாய திணைக்களத்தின் அபிவிருத்தி பணிப்பாளர் உப்புல் ரணவீர தெரிவித்துள்ளார் இவ்வருடத்தின் ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையான காலப்பகுதியில் முப்பத்தி நான்காயிரத்து முன்னூற்றி எழுபத்தொரு மெட்ரிக் டன் விவசாய உற்பத்திகள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன இதனூடாக எண்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்றி எண்பது மில்லியன் ரூபாய் வருமானமாக பெறப்பட்டுள்ளது வெற்றிலை ஏற்றுமதி ஊடாகவும் பாரிய அந்நிய செலாவணி ஈட்டப்பட்டுள்ளதாக ஏற்றுமதி விவசாய திணைக்களத்தின் அபிவிருத்தி பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் எமது மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்துக்கு எதிர்பாருங்கள் வணக்கம்